നമസ്കാരം, ഷോജി രവിയാണ്. ഇന്ന് ഞാൻ നിൽക്കുന്നത് കോയമ്പത്തൂരിലെ ശ്രീം ഡയറി എക്യുപ്മെൻസിലാണ്. സാധാരണ എല്ലാവരും നല്ല വിലക്കുറവിൽ മിൽക്കിംഗ് മെഷീൻ ഇതായിരിക്കുന്ന കുറേ എല്ലാം മിൽക്കിംഗ് മെഷീൻസാണ്, മിൽക്കിംഗ് മെഷീനൊക്കെ തരാമെന്ന് പറയുമ്പോൾ. എന്നാൽ ഇവർ പറയുന്നത് വിലക്കുറവിൽ നമ്മുടെ ഇല്ല, പക്ഷേ ബെസ്റ്റ് ക്വാളിറ്റി നമുക്ക് തരാമെന്നാണ് പറയുന്നത്. അപ്പോൾ നമുക്ക് ഇവിടുത്തെ കാര്യങ്ങൾ ചോദിച്ചറിയാം. ബ്രോ, ഉങ്ങ പേര് എന്നാ? നമസ്കാരം, എം എം രാജശേഖർ. രാജശേഖരൻ, കമ്പനി പേര്? ശ്രീം ഡയറി എക്യുപ്മെന്റ്സ്. നമ്മൾ இங்கே என்னென்ன സെയിൽ பண்றோம்? മിൽക്കിംഗ് മെഷീൻ வந்து മാനുഫാക്ചർ பண்றோம். പിന്നെ வந்து മാട്ട് പണ്ണയ്ക്ക് அந்த കൗവുക്ക് ഉള്ളത് നമ്മൾ ട്രേഡിംഗ് பண்றோம். എല്ലാ മെഷീൻ ട്രേഡിംഗ് என்னென்ன பண்றீங்க? മിൽക്കിംഗ് அது ചാപ്പ് കട്ടർ, അപ്പുറം வந்து ബ്രഷ് കട്ടർ, മാറ്റ്, കൗ ഡ്രിങ്കിംഗ് പൗഡർ, அப்புறம் പല്ലുരേസർ. പണ്ണയ്ക്ക് தேவையான எல்லாமே பண்றோம். ஓகே. മിൽക്കിംഗ് മെഷീൻ மட்டும் நீங்க இங்கே தயாரிக்கிறீங்க? ஆமா, மேனுஃபேக்சர் பண்றோம். காம்போனன்ட்ஸ் மட்டும் மெயினா அந்த பல்சேட்டர், லைனர் இதெல்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கொடுக்கிறோம். ஓகே. பாக்கி எல்லாமே இங்கே ரெடி பண்ணுங்க. இங்கே பண்ணி கொடுக்கிறோம். ஓகே. ஓ, ஒரு மெயின் क्वेश्चन. உங்க ப்ராடக்ட் விலை கம்மியா ಜಾஸ்தியா? நம்ம மார்க்கெட்ல கம்பேர் பண்றப்ப நம்ம மெஷினரி வந்து கொஞ்சம் கூடுதல் வரும். ஏன்? குவாலிட்டி வைஸ், அதாவது நம்ம காம்பில் மாட்டக்கூடிய ஐட்டம், அப்புறம் வந்து மோட்டார் பம்ப் இதெல்லாம் வந்து குவாலிட்டியாக கொடுக்கக்கூடியது, தரம் குறைவாக உள்ளது நம்மகிட்ட இல்லை. குவாலிட்டி அதுதான் உங்கள் குவாலிட்டி. குவாலிட்டிஸ் அவர் மோட்டோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே ப்ரோ, நம்மக்கிட்ட இருக்கிற மாடல்ஸ் கொஞ்சம் நம்ம இப்போ பால் கறவை இந்த மில்கிங் மிஷினை பொறுத்து இந்த மாதிரி ஒரு பேசிக் மாடல், ஒரு ஒன்று டு ரெண்டு அனிமல் வச்சிருக்காங்க. இது வந்து பேசிக் மாடல். பேசிக் மாடல். இது என்ன டைப் மிஷின்? ஒரு பிஸ்டன் டைப். ஓகே. பல்சேட்டர் இல்லை, பிஸ்டன் டைப். பிஸ்டன் டைப்பில். ஓகே. நம்ம இது வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. ஓகே. வைண்டிங்லாம் காப்பர் வைண்டிங்கில் வர்றது. ஒரு ஒன்று டு ஃபைவ் அனிமல் வச்சிருக்காங்க அப்படின்னா இது நம்ம ஒரு அஞ்சு பசுவினக்கு பற்றி ஒரு மிஷின் ஆனால் பறையன. இது பல்சேட்டர் டைப் அல்ல, பிஸ்டன் டைப் ஆன ஈ மிஷின் வருது. இதில் பக்கெட் எத்தனை வருது? பக்கெட் சைஸ் 25 லிட்டர். 25 லிட்டர் பக்கெட் ஆன வருது. இது ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன? ப்ரைஸ் வந்து ஒரு 27,000 வரும். 27,000 வருது. அவ்வளோ குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். இந்த மிஷின், இந்த மிஷின் சார் இது பல்சேரி டைப், ஒரு 15 அனிமல் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பல்சேரி டைப்பான ஒரு 15 மாடு வரை, 15 பசுவினக்கே உள்ள ஃபார்மில் செய்ய பற்றும். இதில் இதோட ப்ரைஸ் சார் ஒரு 39,000 வரும். 39,000 வரும். இவட எல்லாம் பேஸ் மாடலோட்டம் எல்லாம் தொடர்ந்து ட்ரோலி டைப் ஆகும். பல ஸ்தலங்களிலும் ட்ரோலி டைப் ஒரு செகண்ட் கேட்டகரியிலான வருது, பஷே இவட எல்லாம் ட்ரோலிலான தொடர்ந்து. இது 37,000. 39,000. 15 மாடல் வரைக்கும் கரெக்ட்ல. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் மாடல் வந்து இதுவா சார்? இது வந்து ஒரு போர்ட்டபிளாக நம்ம வந்து கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்படி கை கொண்டு நம்ம எடுத்துகிட்டு போய். ஓகே ஓகே. ஆ, ட்ரோலி இதில் ட்ரோலி இல்லை, ட்ராலியில் இது போர்ட்டபிள், நம்ம கை கொண்டு எடுத்துக்கொண்டு போய் கறக்குற மாதிரி வரும். ஓகே. பவர் பேக் ஒரு இடத்துல வச்சிருந்து இவ்வளோ வந்து வேக்கம் ஓஸ் கொடுப்போம். ஓகே. ஒரு இம்மாதிரியான வேக்கம் ஓஸ் வந்து ஒரு 5 மீட்டர் நம்ம கொடுத்துருவோம். ஓகே ஓகே. வேக்கம் ஓஸ் இதில் கனெக்ட் பண்ணும். ஓஸ் இதில் கனெக்ட் ஆகிட்டு நம்ம பசுகிட்ட கிட்ட கொண்டு போயிட்டு இது மாத்திரம் பசுகிட்ட கொண்டு. ஓகே. இது ஓகே. 5 மீட்டர் ஓஸ் நம்ம இதோட எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகே ஓகே. அப்போ நமக்கு வந்து பசுக்கு அந்த பேடி ஆகிறதுக்கு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. சவுண்டு கேட்ட பசு பேடி வருதுல்ல? ஓகே ஓகே. அது ஓகே. இதோட ரேட்டு என்ன? இது வந்து ஒரு 35,000 ரூபாய் வரும். 35,000. சார், இதோட ப்ரைஸ் எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுது? இப்போ வேற மெஷின் கம்பெனியில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி மெஷின் எல்லாம் இதோட கம்மி ரேட்டில் நம்ம இப்போ நம்ம வாங்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை குறைவாக இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, இல்லை குவாலிட்டி தரமாக இருக்கணும், லைஃப் லாங் வரணும் அப்படின்னா ஒரு குவாலிட்டியான மிஷின் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகே. இதில் குவாலிட்டி எப்படி செக் அப்படின்னா, நம்ம வந்து பல்சேட்டர், லைனரு, மில்க்ல கேனு இதெல்லாம் வந்து எல்லாமே தரமாக இருக்கும், தரமாக இருக்கணும். அதை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி அது ஒரு நம்ம வந்து அந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு. ஓகே. இது எப்படி செக் பண்ணலாம் சார்? பல்சேட்டரு, லைனரு இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும், இந்த வெயிட்டு இந்த மாதிரிலாம் நமக்கு நிறையா காம்போனன்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி வர்றது. ஓகே. நிறைய இடத்துல நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான தரமாக பண்ணுற மாதிரி இந்தியாவில் இல்லை. ஓகே. இது ஒரு பக்கெட் செட்டுக்கு மட்டும் எவ்வளோ ரேட் வருது சார்? பக்கெட் செட்டு மட்டும் நல்லா ஒரு நாங்கள் கொடுக்கறது அப்படின்னா 21,000 ரூபாய். 21,000 இந்த பக்கெட் செட்டுக்கு மட்டும் மாத்திரம். அப்போ அதுதான் நம்ம குவாலிட்டியாக கொடுக்கறது. ஓகே. அப்போ மற்ற மாடல் வரும்போது ரேட்டு கம்மியாக வருது, இந்த பக்கெட் செட்டோட இந்த செட்டோட ரேட்டு கம்மி பண்ணுறதுனால ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியும். கம்மி, ஆமாம், கொடுக்க முடியும். உங்ககிட்ட அந்த மாதிரி இருக்குதா? இருக்குது. ஓகே. அதாவது இந்த மாதிரி வரும் இது, இது அந்த மாதிரி கம்மி ரேட்டில் வர பக்கம். இது ஒரு 16,000 ரூபாய். இந்த பக்கெட் செட்டுக்கு மட்டும் 16,000 ரூபாய் வரும். ஸோ இந்த மாடல் வரும். ஓகே ஓகே. இது பல்சேட்டர் தானே? பல்சேட்டர் டைப் தான், பட் இது வந்து குறைவானது வரக்கூடியது. ஓகே ஓகே. ரொம்ப நம்ம என்ன இங்கே ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள். ஓகே. அப்புறம் இது சார், இது என்ன ரேட் வரும் சார்? இது வந்து உங்களுக்கு ஒரு 12,500 ரூபாய் வரும். 12,500. இப்போ இதை வச்சு தான்
மிஷினோட காஸ்ட் ஏசமே நம்ம டிஃப்ரெண்ட் நிறைய. ஓகே, இப்போ இந்த பக்கெட் செட் பக்கெட் செட்னால தான் ஃபிக்ஸ் பண்றது. அதான் மாட்டுக்கும் மிஷினுக்கும் வந்து கனெக்ட் ஆவறது பாத்தீங்கன்னா இந்த பக்கெட் செட் தான். காம்பல மாட்டர் செட், பல்சேட்டர் இதெல்லாம் வந்து நம்ம தரமா இருக்கணும். தரம் இல்லாத வாங்கினீங்கன்னா நம்ம கரெக்டாக நேரத்தில் கேடு வரும், பிரச்சனை வரும், அப்போ ஸ்டாப் ஆகும். அப்போ அதை நம்ம தரமாக வாங்குறதுக்கு பார்க்கணும். ஓகே, அது அப்போ நீங்க பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறீங்க. பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்கும் சார். இந்த பெரிய மிஷினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி மிஷின் இருக்கு இல்லைங்களா, இது என்னன்னா பைப் லைன்ல ஃபிக்ஸ் பண்றது. அதாவது ஒரு மிஷின் ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து வேக்கம் செக்ஷன் கொண்டு போயிட்டு பைப் லைன் மாதிரி கொண்டு போயிட்டு பெரிய ஃபார்ம், பெரிய ஃபார்ம், பெரிய ஃபார்ம் அல்லது ஒரு 10% 15% இருக்குது அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு மாடல். இது வந்து வித்தவுட் இன்ஜின் ஆபரேட்டர், கரண்ட்ல பெட்ரோல். ஓகே, பெட்ரோல் இன்ஜின் இல்லாம வித்தவுட் கரண்ட்ல மட்டும். ஓகே ஓகே, இது என்ன ரேட் வரும்? இது வந்து உங்களுக்கு வந்து 45,000. எத்தனை பக்கெட் இது கூட? சிங்கிள் பக்கெட். சிங்கிள் பக்கெட் 40. எத்தனை பக்கெட் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் சார்? இது சிங்கிள் பக்கெட் தான் ரன் ஆகும். ஓகே, சிங்கிள் பக்கெட் தான் நல்லா இருக்கும். அதாவது நம்ம 10 மாடல் தான் வச்சிருக்காங்கல, 15 மாடல் தான் இருக்குனா இது சிங்கிள் பக்கெட்டே போதும். ஓகே ஓகே சார், நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாமா சார்? நெக்ஸ்ட் மாடல் அடுத்தது. ஓகே, உங்களுக்கு இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பக்கெட் ட்ரிபிள் பக்கெட் ரன் ஆகக்கூடிய மிஷினரி இங்க இருக்குது. ஓகே, சோ அதை நம்ம கம்பெனிக்கு வந்தீங்கன்னா அந்த மாதிரி மாடல்ஸ் நிறைய இருக்குது, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே சரிங்க சார், நீங்க எப்படி ஒரு மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுவோம்? இப்ப நான் வந்து கேக்குறேன் சார், எங்கிட்ட ஒரு 5 மாடு இருக்கு, எனக்கு எந்த விதமான மிஷின் யூஸ் தேவையானது அது நீங்க முதல்ல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நம்ம ஒரு ஃபார்மர் வராங்க அப்படின்னா முதல்ல அவங்கள்ட்ட வந்து எத்தனை அனிமல் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அவங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிளான் இருக்கா? இருக்கா? அப்படி தகுந்த மாதிரி தான் அவங்க மிஷினை வந்து நான் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம். ஓகே, அப்போது வந்து என்னென்னா இப்போ ஒரு 50,000 1,00,000 இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த மிஷினை நம்ம ரெஃபர் பண்ணுறது இல்லை, ஏன்னா இது போதுமானது, உங்களுக்கு 30,000 உள்ள மிஷினே போதும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். அதில் வந்து கரண்ட் இருக்கா, கரண்ட் இல்லாத நேரத்தில் ரன் பண்ணுற வேணுமான அந்த டீட்டெயில் கேட்டு தான் அந்த மிஷின் நம்ம கொடுக்கணும். ஓகே ஓகே, அப்புறம் இந்த மிஷின் பார்க்கலாம் சார். பார்க்கலாம். இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பக்கெட் ரன் ஆகக்கூடியது. 4 பக்கெட் யூஸ், 4 பக்கெட் ஒரே நேரத்தில் நம்ம வந்து 4 பக்கெட் ரன் ஆகக்கூடிய மிஷின். பக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் எல்லாமே காமனாக வரும், நம்மளே சொன்னோம் இல்லைங்களா. பக்கெட் அப்படிங்கிறது ஒரே மிஷின் தான், நாங்கள் 21,000 அந்த மாதிரி குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த மிஷின் மட்டும்தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த மிஷின் தான், இதுக்கு காமனாக பக்கெட் வரும் சார். இதெல்லாம் வந்து பெட்ரோல் என்ஜின் இருக்கிற மாடல் தானா? இன்ஜின் மாடல் எல்லாமே. ஓகே, பெட்ரோல் என்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் பக்கெட் மட்டும் ரன் ஆகிற மாதிரியும், அப்புறம் டபுள் பக்கெட்டு ட்ரிபிள் பக்கெட் ரன் ஆகக்கூடிய நம்ம மிஷினரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இது, இதுதான் சிங்கிள், இது வந்து சிங்கிள் பக்கெட், சிங்கிள் பக்கெட் இந்த மாடல். ரெண்டாவது வந்து இது வந்து டபுள் பக்கெட் வரக்கூடிய பெட்ரோல் என்ஜின். ஓகே ஓகே, கரண்ட் இல்லாத நேரத்தில் இந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணி இதில் போட்டு இதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் அந்த மிஷின் மட்டும். ஓகே, கரண்ட் இல்லைங்களே ஈ ஒரு பெல்ட்டு இவ்விடுந்து எடுத்து இப்போ விட்டால் மதி. அதான் நம்ம இங்கே ஸ்டார்டிங் கொடுக்குறோம். நம்ம வந்து உனக்கு கிக் ஸ்டார்ட் போல வலிச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு வழியான. ஓகே, இந்த மாதிரி டைப் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, இது ப்ரைஸ் என்ன வருது? ப்ரைஸ் இப்போ உங்களுக்கு வந்து இன்ஜினோட எடுத்திங்க அப்படின்னா ஒரு 56,000 அந்த மாதிரி மாடல். இ 3 சிங்கிள் பக்கெட், சிங்கிள் பக்கெட். ஓகே, அதாவது சிங்கிள் பக்கெட், நான் சிங்கிள் பக்கெட்டு அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 62,000 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட் இருக்கும். ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் இருக்கும்? டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணும்போது தருவோம் அப்போதைக்குள்ள நேரம். ஓகே சார், நிறைய பேர் மில்கிங் மிஷின் எல்லாம் வாங்கி ஏமாறுறாங்க, எப்படி அது ஏமாற்ற முடியும்? பால் கறவை இயந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னபடி தான் நம்ம அந்த காம்பளம் மாட்டர் செட்டு வந்து கொஞ்சம் தரமாக நாளும் வாங்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பெரிய காஸ்ட் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறது. ஒரு 5,000 to 10,000 வரைக்கும் அதை நம்ம கம்மி பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார். மோட்டார் மோட்டாரில் வந்து நீங்கள் பிராண்டட் மோட்டாரை போகிறப்போ அந்த ISO கொடுப்பாங்க. ISO இந்த ஸ்டிக்கர் கொடுத்தப்போ அதில் வந்து நம்ம வந்து ஏமாற்ற முடியாது. தென் வந்து கோயம்புத்தூர்லேயே நிறைய மோட்டார் மேனுஃபேக்சர்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதில் அந்த மாதிரி சில மோட்டார் இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். அந்த மோட்டார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன ரெக்யூர்மெண்ட் கேட்கணுமோ அதை நேம் பிளேட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு. 1 HP மோட்டர் கேட்டால் 1.5 HP கூட கொடுக்க முடியும், 2 HP கொடுக்க முடியும். 1 HP-லேயே 2 HP போட்டு கொடுக்கலாம். அந்த டேக் மாற்றி மாட்டோம், அந்த நேம் பிளேட் மட்டும் மாற்றி கொடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பிராண்டட் மோட்டார்லாம் போகிறப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஓகே, அப்போ அதை நீங்கள் வந்து அதுவும் வந்து தரமா அப்படின்னு நீங்கள் பார்த்து வாங்கணும். அது எப்படி பார்க்க முடியும் சார்? அதை அது அந்த மாதிரி டெக்னிக்கல் உள்ளவங்களுக்கு தெரியணும். இல்லை நம்ம மாதிரி விவசாயம் தெரியாதுன்னா நீங்கள் எனக்கு பிராண்டட் மோட்டார் கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கணும். எனக்கு இந்த மோட்டார் வேணாம், எனக்கு தரமா இப்போ அவங்கள்ட்ட வாங்கணும் அப்படின்னா தரமானதாக கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு வந்து
கொஞ்சம் ஒரு ஃபேன் வச்சாலே போதும் என்டையர் ஃபார்ம் உங்களுக்கு அந்த இதுவே கவர் ஆகும். ஓகே. அந்த மாதிரி உள்ளது. அப்புறம் வேற என்ன மெஷின்ஸ்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது சாப் கட்டர் இந்த மாதிரி சாப் கட் கவர் டைப். ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓபன் டைப்லயும் இருக்கும். ஓகே. இதெல்லாம் ஓபன் டைப் இல்ல? ஓபன் டைப்ல ஒரு மாட்டு பண்ணைக்கு தேவையான பால் கறவை இயந்திரத்துல இருந்து பிரஷ் கட்டர், சாப் கட்டர், மேட். ஓகே. கவு ட்ரிங்கிங் பவுல். ஓ இது வந்து காஃப் ட்ரிங்கிங். காஃப் வந்து ஃபீடிங் பாட்டில். ஓகே ஃபீடிங். ஓகே ஓகே. இது வந்து டிப் கப்னு சொல்லுவோம். കൊച്ചിന് പാല് കൊടുക്കാൻ പറ്റിയ സംഭവം ഇത് പശുവിനെ കുളിപ്പിക്കാൻ നേരത്തെ കയ്യല്ലല്ലോ. ഇതൊക്കെ നമ്മുടെ ഇംഗ്ലീഷ് വീഡിയോയിലൊക്കെ കണ്ടിട്ടുണ്ട്, പക്ഷെ അങ്ങനെ ഇവിടെ ആരും ഉപയോഗിച്ച് കണ്ടിട്ടില്ല, ഞാൻ കണ്ടിട്ടില്ല. അത് കൊള്ളാം സംഭവം. വേറെ നമ്മുടെ പശുവിനെ കുത്തിവെക്കാനൊക്കെ ഉപയോഗിക്കാം, നേരത്തെ കെട്ടി നിർത്തുന്ന സംഭവം. കെട്ടി നിർത്തുന്ന സംഭവം. ഷാപ്പ് കട്ടേഴ്സ് പല വെറൈറ്റീസ്, നിറയെ വെറൈറ്റീസ് മോഡൽ ഉണ്ട്. അതായത് എത്ര പെർസണ ഉണ്ട്, എത്ര കട്ടിംഗ് കപ്പാസിറ്റി ഉണ്ട്, തകുന്ന മാതിരി നമ്മൾ ഓരോ ഇതെല്ലാം നിങ്ങൾക്ക് ട്രേഡ് പണ്ടത് പ്രൊഡക്ഷൻ ട്രേഡ് പണ്ടത് പ്രൊഡക്ഷൻ ഇല്ല. പ്രൊഡക്ഷൻ ഓക്കെ. അതാണ് ഇവിടെ ഡ്രിങ്കിങ് ബൗൾ. ஓகே. இது எந்த ரேட் வரும் சார்? ஒரு 1700 ரூபாய் அந்த மாதிரி வரும். அப்போதைக்கு நீங்க முன்ன பின்ன குறைவா கூடுதல் வரும். ஓகே. அதை நம்ம பார்ப்போம். இது குழப்பம் அத்தியாவசியம் நல்ல மெட்டீரியல் தீர்த்தேக்கம் சம்பவம். പിന്നെ ഇത് തന്നെ പശുവിനെ കഴുകുന്ന മെഷീനാണ്. പശുവിനെ കഴുകുന്ന തൊഴുത്ത് കഴുകുന്നത് കഴുകുന്ന മെഷീനുണ്ട്. അത് എത്രയാ സാർ റേറ്റ് വരും? അത് വന്ന് ഒരു 19000 രൂപ അന്ന് മാറി വരും. ഓക്കെ. പ്രഷർ വാഷർ ഓണർ എച്ച് പി മോട്ടോർ അന്ന് മാറി വരക്കൂടിയത്. ഓക്കെ ഓക്കെ. ബ്രഷ് കട്ടർ ഉണ്ട്. ബ്രഷ് കട്ടർ ഉണ്ട്. അപ്പുറം പൊടിക്കുന്ന മെഷീനാണത്. ഓക്കെ. പൊടിക്കുന്ന മെഷീൻ കോർ ചർണർ സംഭവം ഞാൻ ആദ്യമായിട്ട് കാണുന്നു. ഈ ഒരു സാധനം തൈരിനകത്ത് കിടന്ന് കറങ്ങിയിട്ടായിരിക്കണം വെണ്ണ എടുക്കുന്നത്, കടഞ്ഞ് എടുക്കുന്നത്. ക്രീം സെപ്പറേറ്റർ. ഇതെല്ലാം ക്രീം സെപ്പറേറ്റർ. ഭയങ്കര ഒരു ക്രീം സെപ്പറേറ്റർ. ക്രീം സെപ്പറേറ്റർ ആണ് ഇത്. ക്രീം സെപ്പറേറ്റർ ഉണ്ട്. അപ്പൊ ഓൾമോസ്റ്റ് എല്ലാ ഐറ്റംസ് ഉണ്ട്. എല്ലാ ഐറ്റം. പൾവറൈസർ ഉണ്ട്. ഇത് പൾവറൈസർ തന്നെ. പൾവറൈസർ ഇത് വന്നു എസ് എസ് വരതാണ്. ഓക്കെ ഓക്കെ. നമുക്കും യൂസ് പണിക്കലാം. ഇത് വന്ന് അനിമൽ ഫീൽഡിക്ക് മാത്രം. ഓക്കെ. ഇത് നമ്മുടെ സാധാരണ പിടിക്കാനും എല്ലാം പിടിക്കരുത്. ഓക്കെ. ഓൾമോസ്റ്റ് എല്ലാ സാധനങ്ങളും ഉണ്ട് കേട്ടോ ഇവിടെ. പിന്നെ പശുവിന്റെ തൊഴുത്തിലിടുന്ന മാറ്റ്, എല്ലാ ഐറ്റവും ഇവിടെ നമുക്ക് അവൈലബിൾ ആണ്. ഇത് വന്ന് ട്രാൻസ്പെറന്റ് ബക്കറ്റ് ആണ്. വാങ്ങുറപ്പോ എനിക്ക് എസ് എസ് കാൻ വേണം, ഇത് ട്രാൻസ്പെറന്റ് ബക്കറ്റ് വേണം ചോദിക്കലോ. പിന്നെ ഇത് ഈ മാത്രം 2500 രൂപ കൂടുതൽ ചാർജ് വരും. ഓക്കെ. ഈ എസ് എസ് ബക്കറ്റ് ഇല്ലാതെ എന്തായാലും നമ്മള് ഇതുവരെ കണ്ട വീഡിയോയിൽ നിന്ന് തികച്ചും വ്യത്യസ്തമായിട്ടുണ്ടെന്ന് തോന്നുന്നു. കാരണം ക്വാളിറ്റിക്കാണ് ഇവിടെ പ്രാധാന്യം നൽകുന്നത്, വിലക്കല്ല. നല്ല വില കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ, അതായത് മാന്യമായ വില കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ, ഏറ്റവും ബെസ്റ്റ് ക്വാളിറ്റി സാധനങ്ങൾ ഇവിടുന്ന് വാങ്ങിക്കൊണ്ട് പോകാമെന്ന് വിശ്വസിക്കുന്നു. അപ്പോൾ മറ്റൊരു നല്ല വീഡിയോ ആയിട്ട് വീണ്ടും കാണാം. നന്ദി.